ஸ்ரீஹரயே நமஹ. நம்ம வந்து ஸ்நானம் பண்ணின பிறகு பாக்கி காரியங்கள்லாம் பண்ணினாதான் அது பிரயோஜனம். அப்போ ஸ்நானம்னு பண்ணும்பொழுது அந்த ஸ்நானம் நவவிதம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்நானம் நவவிதம் புரோக்தம், ஆக்னேயம், வாருணம், திவ்யம், மானசீகம், இப்படி பலவிதமான ஸ்நானங்கள் இருக்குது. மந்திரத்தை சொல்லி விபூதி பஸ்மத்தை இட்டுண்டோம்னா அதுக்கு ஆக்னேய ஸ்நானம்னு பெயர். வாருண ஸ்நானம் என்பது ஆபோகிஷ்டா முதலிய மந்திரங்களை சொல்லி புரோஷனம் பண்ணிண்டா அது வாருண ஸ்நானம். அதே மாதிரி சாயங்காலத்தில் கோதூளி பசுக்கள் மேய்ஞ்சிட்டு வரும்பொழுது அதனுடைய தூளி பட்டால் அது வாயவிய ஸ்நானம்னு பெயர். அதே மாதிரி உத்தராயண காலத்தில் வெயிலோட மழை பெய்யும் பொழுது வெயிலும் மழையும் வெயிலோட மழை பெய்யும் பொழுது அது திவ்ய ஸ்நானம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மானசீக ஸ்நானம், பலவிதமான ஸ்நானங்கள் இருக்குது. இப்போ எந்த ஸ்நானம் பண்ணினாலுமே அந்த புண்ணிய நதிகளில் குளித்தோம்னா அது ஒரு திவ்யமான ஸ்நானம். சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு சொல்லும்பொழுது நம்முடைய பாரத தேசத்தில் நிறைய மலைகள் இருக்குப்பா, சதசகஸ்திரசா சங் சைலாக தேஷாம் நிதம்ப பிரபவாக நதா நத்யஸ்ச சந்தி அசங்கியாத்தாக. அசங்கியாதமான நதிகளும் நதங்களும் இருக்குது என்று சொல்ல, அப்போ பரீட்சித்து சொன்னான் எனக்கு டைமே இல்லையே, இதோட இன்றைக்கி மூணாவது நாள் அரை ஆயிடுத்து, புண்ணிய நதிகளில் குளிக்க டைம் இல்லையே என்று சொல்ல, அப்போ சுகர் சொன்னார் அப்படி கவலைப்பட வேண்டாம், இந்த நதிகளுடைய பேரை சொன்னாலே போருங்கிறார். நாமபிரேவ புனந்தீனாம் ஆத்மா ஆத்மனாச்ச உபஸ்பிருசந்தீ, நதிகளுடைய பேரை சொன்னாலே போரும் என்று சொல்கிறார். அதில் முக்கியமாக நம்ம குளிக்கும்போது இந்த நதிகளுடைய பேரெல்லாம் சொல்லுவோம். கங்கே ஜயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு, இப்படி ஒரு நதிகளுடைய பேரெல்லாம் நம்ம சொல்லுவோம். பாகவதத்தில் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தில் 18வது கத்தியம் எல்லா நதிகளுடைய பேரையும் சுகர் சொல்கிறார். அதை சொல்லிண்டே குளித்தா ரொம்ப நல்லது. சந்திரவசா தாமிரபரணி அவடோதா கிருதமாலா வைகாயசி காவேரி வேணி பயஸ்வினி சர்க்கராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோஷ்ணி தாபி ரேவா சுரசா நர்மதா சர்மன்வதி சிந்துரந்தசோனஸ்ச நதௌ மகாநதி வேதஸ்மிருதி ரிஷிகுல்யா திசாமா கௌசிகி மந்தாக்கினி யமுனா சரஸ்வதி திருஷத்வதி கோமதி சரயூ ரோதஸ்வதி சப்தவதி சுஷோமா சதத்ரூச்சந்திரபாகா மருத்ருதா விதஸ்தா அசிக்னி விஸ்வேதி மகாநத்யா. இந்த நதிகளுடைய பேரை ஒரே கத்தியமாக இங்கே சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகமாக நம்ம குருநாதர் அண்ணாவும் வர்ணிச்சிருக்கார். அதையும் சொல்லுவோம். கங்காம் கோதாவரீம் கம்பாம் காவேரீம் கண்டகீம் ததா காலிந்தீம் கன்னியகாம் செய்வ பிரணமாமி மகாநதீம் தாபீம் ரேவாம் பயோஷ்ணீஞ்ச ஃபல்குனீம் புஷ்கரம் ததா திரிவேணீம் துங்கபத்ராஞ்ச சந்திரபாகாம் நமாம்யகம் தாமிரபர்ணீஞ்ச தமசாம் சரயுஞ்ச சரஸ்வதீம் வேணாநதீம் பிரதீச்சீஞ்ச கிருதமாலாம் நமாம்யகம் கௌசிகீம் கோமதீம் செய்வ கிருஷ்ணவேணீஞ்ச நர்மதாம் பயஸ்வினீம் பீமரதீம் பத்மாலயமகம் பஜே சுஷோமாம் சுரசாம் செய்வ சாரபுஷ்கரிணீம் ததா சிந்தும் சோனம் சப்தவதீம் திசாமாஞ்ச நமாம்யகம் நதீஸ்தோத்திரம் மகாபுண்ணியம் கிருஷ்ணப்ரேமப்ரதாயகம் ஸ்நானகாலே படன் நித்யம்
சர்வ பாபை பிரமுச்சதே. இந்த ஸ்நானங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்நானம் மானசீக ஸ்நானம்னு பெயர். இது வந்து முந்நூறுக்கு மேலே தீர்த்தங்களில் குளித்த பலன் கிடைக்கும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாதி தேவர்கள்லாம் சொல்லப்பட்ட விசேஷமான ஸ்நானம். இதை பாவனை பண்ணணும், ரொம்ப விசேஷம். இது வந்து ஒரு ஞான விஷயமாக இருக்குது. இப்படி பாவனை பண்ணாட்டாலும் இதை கேட்டாலே போகணும்னு சொல்கிறார். அந்த மானசீக ஸ்நானத்தை இப்போ சொல்கிறோம். அச்சுதம் புண்டரீகாட்சம் சிந்தையேத் புருஷோத்தமம் அனந்தாதித்ய சங்காசம் வாசுதேவம் சதுர்புஜம் த்வஜவஜ்ராங்குஷைர்லட்ச்ய பாத பத்மம் சுநிர்மலம் தத்பாத சம்பவாம் கங்காம் நிபதந்தீம் சுமூர்த்தனி சிந்தையேத் பிரம்மரந்திரேன பிரவிசந்தீம் ஸ்வகாந்தனும் தயா சம்சாலயேத் சர்வம் அந்தர்தேககதம் மலம் தக்ஷணாத் விரஜோமர்த்யஹ ஜாயதே ஸ்படிகோபமஹ இதம் மானசிகம் ஸ்நானம் ப்ரோக்தம் ஹரிஹராதிபிஹி சார்த்த்ரிகோடி தீர்த்தேஷு ஸ்நானாத் கோடி குணாதிகம் யோ நித்யமாச்சரே தேவம் சவை நாராயண ஸ்மிருதஹ காலமிருத்யுமதிக்ரம்ய ஜீவத்யேவ ந சம்சயஹ இடா பாகீரதி கங்கா பிங்களா யமுனா ஸ்மிருதா தயோர் மத்யகதா நாடி சுஷும்னாக்யா சரஸ்வதி ஞானஹ்ரதே தியானதலே ராகத்வேஷமலாபகே யஸ்நாதி மானசே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம் அச்சுதோகம் அனந்தோகம் கோவிந்தோகம் அகம் ஹரிஹி ஆனந்தோகம் அசேஷோகம் அஜோகம் அமிர்தோஸ்மியகம் நித்யோகம் நிர்விகல்போகம் நிராகாரோகமவ்யயஹ சச்சிதானந்த ரூபோகம் பரிபூர்ணோஸ்மி சர்வதா ப்ரஹ்மைவாஹம் ந சம்சாரி முக்தோகமிதி பாவயேத் அசக்னுவன் பாவயிதும் வாக்கியமே தத் சமப்யசேத் ஏவம் யஃ ப்ரத்யகம் ஸ்மிருத்வா மானசம் ஸ்நானமாச்சரேத் ச தேகாந்தே பரம் ப்ரஹ்மபதம் யாதி ந சம்சயஹ அதிநீலகணஸ்யாமம் நலினாயதலோச்சனம் ஸ்மராமி புண்டரீகாட்சம் தேன ஸ்நாதோ பவாம்யஹம் சாரதாப்ரப்ரதீகாசம் சந்திரார்த்தக்ருதசேகரம் ஸ்மராமீசம் மகாதேவம் தேன ஸ்நாதோ பவாம்யஹம் ஸ்ரீஹரயே நமஹ. முக்கியமாக இந்த ஸ்நான காலத்தில் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா ரொம்ப நல்லது. புண்ணிய நதிகளில் குளிக்கும்பொழுதே அதனுடைய பலன் அக்குருவருக்கு கிடைச்சிது. அந்த யமுனையில் குளிக்கும்பொழுதே பகவத் தரிசனம் கிடைச்சிது. முக்கியமாக அந்த பாவசுத்தி வேணும். கங்கா ஜலேன கிருஷ்ணேன மிருத்பாரைச்ச நகோபமைஹி ஆமிருத்யோஸ்சாச்சரன் சௌச்சம் பாவதுஷ்டோ நசுத்தியதீன்னு எல்லா கங்கா ஜலத்தையும் வச்சுண்டு மலை அளவுக்கு மண்ணையும் வச்சுண்டு சாகரபுரம் பரியந்தம் வெளியில் சௌச்சம் எவ்வளோ பண்ணினாலும் பாவசுத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறார். இப்போ அந்த பாவசுத்தி வரத்துக்கு இது மாதிரி இந்த புண்ணிய நதிகளை ஸ்மரிச்சுட்டு குளிக்கும்பொழுதும் அந்த பாவசுத்தி நமக்கு ஏற்படும். அது ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ராதே கிருஷ்ணா.